வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் உடுப்பாத்தி மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த உடுப்பாத்தி மீன் வந்து பொதுவாக எல்லாருமே லைக் பண்ணி வாங்க மாட்டாங்க, பட் இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அண்ட் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். உடுப்பாத்தி மீன் வறுவல் செய்கிறதுக்காக இங்கே நான் ஒரு உடுப்பாத்தி மீன் வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதோடைய செதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா ரெட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தொட்டு பார்க்கும்போது நல்லா ஹார்டாக இருக்கும். அண்ட் இதோட கண் வந்து மங்கலாக இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கும். இப்போ இந்த மீனுடைய செதில்லாம் நம்ம எடுத்துகிட்டு இதை நல்லா கட் பண்ணி இதை நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சைடில் வச்சுக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பவுல் வச்சுருக்கேன். இந்த பவுலில் இதை நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்ததன் பிறகு இதை நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதை நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதில் நான் கொஞ்சமாக வந்து தண்ணியும் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததன் பிறகு இதை நம்ம வந்து கையை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மேனேஜ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த மேனேஷன் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் இந்த மீனில் நம்ம சேர்க்குற மேனேஷன் வந்து நல்லா வந்து கோட் ஆகும். எல்லா மீனையுமே சேர்த்து நான் வந்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மீனை சுற்றி நல்லா இந்த மேரினேஷன் கோட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 30-40 minutes வரைக்கும் நம்ம வந்து நல்லா மேரினேட் பண்ணணும். அப்போ தான் இந்த மீனில் நல்லா உப்பு காரமாக ஏறும். இப்போ இதை சைடில் வச்சுப்போம். இங்கே நான் வந்து ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஷேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்காக அதுக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததன் பிறகு நம்ம வந்து ஒரு 30-40 minutes நல்லா வந்து மேரினேட் ஆன ஃபிஷ்ஷை ஒவ்வொன்றா இந்த பேனில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எல்லா மீனுமே நான் வந்து தள்ளி தள்ளி இந்த பேனில் வந்து வச்சுட்டேன். இப்போ இந்த மீனை வந்து உடனடியாக நம்ம வந்து திருப்பக்கூடாது. ஒரு 1-2 minutes வந்து ஆகணும். அதன் பிறகு நம்ம இதை அடுத்த பக்கம் திருப்பி போடுவோம். ஒரு 1-2 minutes ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு மீனுமே நம்ம வந்து அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்கிற இந்த மீன் வறுவல் வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான ஒன் தான், பட் இருந்தாலும் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதம் ரசம் சாதம்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இந்த மீன் வறுவல் வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது அழகாக நம்ம ஒரு பவுலில் வந்து போஷன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான உடுப்பாத்தி மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் வறுவல் வந்து சாம்பார் சாதம் ரச சாதம்லாம் செம காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.